வணக்கம் நேர்களே, அகக்கன் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அகக்கன் நிகழ்ச்சியில் பல முக்கியஸ்தர்களை நாம் சந்தித்து வருகின்றோம். இன்று காதர் மாஸ்டரை சந்திக்க இருக்கின்றோம். ஆனால் அரசியல் விவகாரங்கள், விமர்சனங்கள் என்று பல நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றிய காதர் மாஸ்டரோடு இன்று நாம் பேச இருப்பது வித்தியாசமான விஷயங்கள். உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நாம் இன்று பேச இருக்கின்றோம். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் அனாஸ். வணக்கம் ஐபிசி நேர்களே. இன்று வந்து நாம் பேச வேண்டிய விஷயம் உங்களுடைய வாழ்க்கை. ஏனெனில் வெறுமனே காதர் மாஸ்டர் ஜெயிலுக்கு போய் வந்தவர் என்பதற்கு அப்பால் ஏன் ஜெயிலுக்கு போனார், அவருடைய அரசியல் அனுபவங்கள் மிக பெரிது. கிட்டத்தட்ட ஒரு 35 வருட கால அரசியல் அனுபவம் இல்லையா? 35 வருட கால அரசியல் அனுபவம் இருக்கிறது. அவருடைய பல அனுபவங்களை இன்று நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சரி, முதலில் வந்து இந்த அரசியல் செயல்பாடுகளில் ஏன் நீங்கள் ஈடுபட ஆரம்பித்தீர்கள்? நல்லொரு கேள்வியிலிருந்து ஆரம்பித்திருக்கிறீர்கள். என்னை பொறுத்தளவில் நான் பிறப்பால் முஸ்லீமாக இருந்தாலும், முஸ்லீம் பெற்றோர்களுக்கு பிறந்தாலும், மலேக தமிழ் மக்களை பாதித்த அத்தனை பிரச்சனைகளும் என்னையும் பாதித்திருக்கிறது. ஏன் அந்த நேரம் முஸ்லீம் மக்களுக்கு, மலையகத்தில் இருக்கிற மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையா? அதை தான் நான் சொல்ல வருகிறேன். என்னென்றால், மலையகத்தில் 2 விதமானவர்கள் இருந்தார்கள். ஒன்று, பரம்பரையாக இலங்கையிலே பிறந்து வளர்ந்தவர்கள். அவர்கள் வித்தியாசம். என்னை பொறுத்தளவில் என்னுடைய தந்தை கேரளாவை சேர்ந்தவர். என்னுடைய தாயாருடைய தந்தையும் கேரளாவை சேர்ந்தவர். நீங்கள் மலையாளம் பேசுவீங்களா? பேசுவேன் ஓரளவுக்கு. ஆகவே எனக்கு அந்த பிரஜா உரிமை பிரச்சனை இருந்தது. உங்களுக்கு இருந்தது? எனக்கு பிரஜா உரிமை இருந்தது. நான் பதிவு பிரஜை, பிறப்பால் எனக்கு அது கிடைக்கவில்லை. அதற்கு ஒருவருக்கு பின்னார் எனது தந்தை அலைந்தது. இதெல்லாம் எனக்கு சின்ன. நீங்கள் மலையகத்தில் பிறந்த? நீங்கள்? நான் பிறந்தது மலையகத்தில். ஆனால் பெற்றோர்களை வைத்துத்தான் என் பிரஜா உரிமை கொடுத்தார்கள். அந்த சிக்கலுக்குள் சின்ன வயதிலேயே நான் முதலாவது ரயில் பிரயாணம் செய்தது பிரஜா உரிமை எடுப்பதற்காக, கொழும்புக்கு போவதற்காக. எத்தனை சகோதரங்கள் குடும்பத்தில்? 16. 16 பேரா? 16 பேர், அதிலே மூத்தவன் நான். அதிலே 13 உங்களுக்கு கீழே தான் மற்ற எல்லாரும். 13 பேர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களிலே எல்லாருமே செட்டில்டுன்னு சொல்வார்களே சில பேர். எல்லாரும் வசதியோடு தான். இல்லை, அப்பாவுக்கு ஒரு அம்மாவா இல்லை ரெண்டு அம்மாவா? ஒரு அம்மா. சரி, சொல்லுங்க. அப்படியான ஒரு குடும்பம். அடுத்து நான் வளரும் போதெல்லாம் இந்த பிரச்சனைகளை நான் எதிர்நோக்கி கொண்டு தான் இருந்தேன். பாடசாலைக்கு படிக்க என்னை ஒரு காலேஜுக்கு அனுப்பினார்கள், உவா கல்லூரி. அதிலே உங்களுக்கு நன்கு தெரிந்த 2 பேர் என்னோடு படித்தவர்கள். எனக்கு ஜூனியர் ஒன்று, நித்யானந்தன். மூணா நித்யானந்தன். அடுத்தது பதிலே எம்பியாக இருந்து காலம் சென்ற வேலாயுதம். வேலாயுதம் அவர்கள் 2 பேருமே எனக்கு ஜூனியர். ஜூனியர் நான் தான். நீங்கள் தான் மூத்தவர், நான் அதிலும் சீனியர். மற்றது இலக்கிய வட்டாரம், அப்படி ஒரு ஷைனிங் பேட்ச்னு சொல்லுவார்களே, அப்படி நாங்கள் இருந்தோம். நான் தான் அந்த கடைசி இங்கிலீஷ் மீடியம். அதுக்கடுத்து முதலாவது தமிழ் மீடியம் நித்யானந்தன். அதற்கடுத்த வேலை அப்படி வந்து கொண்டிருந்தார்கள் உங்கள் கல்லூரியிலே. அந்த கல்லூரியிலே இங்கிலீஷ் மீடியம்னா அப்போ அது அது ஃபாதர்ஸ் இவங்கள் நடத்தினவங்களா? கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்டியன்ஸ் நடத்தது. அது உவா கல்லூரி என்பது ஒரு கிறிஸ்டியன் கல்லூரி தான். அதிலே அந்த உவாவிலே 2 பாடசாலைகள் தான், திருமண பாடசாலைகள் செயின்ட் பீட்ஸ், அடுத்தது உவா கல்லூரி, உவா காலேஜ். இது ரெண்டும் தான். அதில் அட்மிஷன் கிடைப்பதே கஷ்டம். சாதாரண மாணவர்களுக்கு கிடைக்காது, கொஞ்சம் வசதியானவர்களுக்கு தான் கிடைக்கும். அப்படி கிடைத்தது தான் எனக்கும். படித்து கொண்டிருக்கும் போதே ஒரு போராட்டத்தில், அதாவது ஒரு கன்ஷியஸ் லீடர்ஷிப் என்று நான் சொல்ல மாட்டேன், அந்த போக்கோடு சேர்ந்து அந்த போராட்டம் ஒன்றுக்கு நான் தலைமை கொடுக்க வேண்டி வந்தது. என்னவென்றால், எத்தனை வயசில்? 15 வயது. 15 வயது. அப்பொழுது கேஎம்பி ராஜரட்ன உடைய ஜேவிபி, அது ஜாத்திக விமுக்தி பெறமுன, ஜனதா விமுக்தி பெறமுன அல்ல, இனவாதத்தை கக்கி கொண்டு அதுதானே 58 இனக்கலவரத்தின் சூத்திரதாரியாக இருந்தது. அதுதானே அவர் வெறிமடை. பதிலை தான் அவருடைய மையம். அந்த காலத்தில் பதிலையிலே மிக சிறந்த பாடசாலைகள் எல்லாமே பெரும்பாலும் தமிழ் பாடசாலைகள். அது ஆங்கில மீடியம் என்று இருக்கும்போது தமிழ் பாடசாலை, சிங்கள பாடசாலை என்று இருக்கவில்லை. ஆனால்
தாய்மொழி மூல கல்வி என்று சொல்லி வரும்போது அது ஏதோ ஒரு சிங்கள பாடசாலை அல்லது தமிழ் பாடசாலையாக ஆக்க வேண்டியிருந்தது. அங்கே கட்டப்பட்ட பெரும்பாலான பாடசாலைகள் தமிழ் பெற்றோர்களினால் கட்டப்பட்டது. ஆனால் அவை அனைத்தும் நல்ல பாடசாலைகள், அனைத்தும் சிங்கள பாடசாலைகளாக மாற்றப்பட்டன. பிறகு 63 அப்பொழுது நான் படித்து கொண்டிருக்கிறேன். அந்த 63 உவக்கல்லூரியிலே கூடுதலான மாணவர்கள் தமிழ் மாணவர்கள், ஆனால் அது சிங்கள பாடசாலையாக மாற்றப்பட்டது. இதற்கு எதிராக அங்கு நடைபெறுகின்ற அந்த அநீதிக்கு எதிராக முழு தமிழ் முஸ்லீம் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அப்பொழுது 5 தெரிவு செய்யப்பட்டார்கள் தலைவர்களாக. அது ஆசிரியர்களும் பழைய மாணவர்களும் அங்கே இருக்கின்ற பிரமுகர்களும் சேர்ந்து தான் அதை பின்னாலிருந்து வழி நடத்தினார்கள். முன்னாலிருந்து அந்த போராட்டத்தை நடத்திய 5 ஒருவராக என்னையும் தெரிவு செய்தார்கள். அதற்கு நான் நினைக்கிறேன் என்னுடைய முஸ்லீம் அடையாளம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அடுத்தது நாடகம் இப்படியான துறைகளிலே கோல்டு மெடல் வாங்கி மிகவும் பிரபலமான ஒருவரிலே நானும் ஒருவனாக இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். இது அநீதிக்கு எதிரான போராட்டம் என்று எனக்கு விளங்கியதே தவிர அதுக்கு அப்பால் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த நேரமே நான் மதத்தை விட்டு வெளியே வந்திருந்தேன். நான் பகுத்தறிவாத பெரியாருடைய பாசறையிலும் அண்ணாவுடைய பாதிப்பு விவேகானந்தர் இவர்களுடைய பாதிப்பு இதெல்லாம் 15 நான் என்னுடைய வாழ்க்கையினை நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். அப்பொழுது எம்மை கொள்வதற்கு கேம்பி ராஜரத்னவுடைய ஆக்கள் 5 குறிவைத்து தாக்க வந்தார்கள். எம்மை சுற்றி வளைத்து கொண்டு ஏனைய மாணவ மாணவியர்கள் எம்மை காப்பாற்றுவதற்காக போராடுகிறார்கள். அந்த நேரத்தில் எங்களுக்கு தகவல் வருகிறது, நீங்கள் 5 எப்படியாவது தப்பி ஓடுங்கள், ஏனென்றால் ஒரு இரத்த கலரி வரப்போகிறது, எங்களை தாக்குவதற்கு மாணவர்கள் விட மாட்டார்கள், அவர்கள் கை குண்டு அப்படி ஆயுதங்களோடு வந்திருக்கிறார்கள், நிராயுதான பாணியான மாணவர்கள் தாக்கிக் கொள்வது, இவர்களும் கற்களை எடுத்துக்கொண்டு தயாராகிறார்கள். ஆகவே இந்த உத்தரவுக்கு கீழ்ப்படைந்து நாங்கள் ஒரு பின்னாலிருந்து ஒரு வேலிக்கு மேலே குதித்து நாங்கள் தப்பி ஓடுகிறோம். ஆளுக்கு ஒரு திசையிலே நானும் ராமச்சந்திரன் என்ற ஒரு தலைமை கொடுத்த இன்னொருவரும் ஒரு வீட்டுக்குள்ளே சென்று நாங்கள் அடைத்து கொண்டோம். அங்கே எம்மை கண்டவுடன் அவர்களுக்கு பயம் இருக்கவில்லை. ஒரு பெண் மாத்திரம் தந்திருந்தார், என்னென்றால் எங்களை தெரியும், இப்படி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறதும் தெரியும் என்றபடியால் அடைக்கலம் கொடுத்தார்கள். அதில் சிக்கிக்கொண்ட சிவகுருநாதன் என்ற மிக திறமையான ஒரு மாணவன் அவரை அடித்து 17 ஆஸ்பத்திரியில் தலையில் அடித்து அவர் உயிர் தப்பியது. அவரை விட கோபம் இருந்தது எங்கள் மீது தான், என் மீதும் ராமச்சந்திரன் மீதும். நாங்கள் தப்பிவிட்டோம். அதோடு பதிலே என்னுடைய கல்வி முடிந்தது. இப்படி பிரஜா உரிமை பிரச்சனை, பாடசாலை அந்த தேசியமயமாக்கல் என்ற பெயரிலே செய்யப்பட்ட அநீதி, இந்த பிரச்சனைகள். அதன் பிறகு 70களிலே தோட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட பிரச்சனை. இதே நேரத்தில் தான் 70களிலே தான் சுயநிர்ணய உரிமை சம்பந்தமான பிரச்சனை எழுகிறது. அப்பொழுது நான் இலங்கை ஆசிரியர் சங்கத்திலே நான் ஆசிரியராகி விட்டேன். இப்போ உங்களுக்கு பிரஜா உரிமை கிடைச்சது, அதெல்லாம் கிடைச்சிட்டு தான் அது கிடைச்சிது. அந்த 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 காலத்திலேயே உங்களுக்கு கிடைச்சது? எனக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 50-51 அப்படி கிடைத்து விட்டேன். சரி, இப்போ முஸ்லீம் குடும்பம்னா ஒரு கட்டுப்பாடான ஒரு மார்க்க பற்றுள்ள குடும்பமாக இருந்துச்சு. நீங்கள் 15 மதம் தொடர்பான சிந்தனைகளை மாத்திரீங்கள். வீட்டில் எப்படி இருந்தது? அதுதான் பிரச்சனையே. நான் முதலில் ஒரு ஹிந்து பாடசாலைக்கு தான் என்னை படிக்க போனேன், ராகலே வித்யாலயம். அது அப்பொழுது தான் உருவாகி கொண்டிருக்கிறது, ஒரு குடிசை கட்டி அதிலே தான் வகுப்பு ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. அந்த பாடசாலையை கட்டுவதற்கு என்னுடைய தந்தையும் உதவி செய்திருக்கிறார். அதிலே மிக திறமையான மாணவர்களே நானும் ஒருத்தன். அப்படி இருக்கும்போது என்னுடைய சித்தப்பா ஒருவர் இருந்தார், அவர் பதிலே பெரிய பள்ளி வாசலிலே அவர் தான் ஆலிம் இமாம். இமாம் என்னுடைய தந்தையுடைய ஒரு தூரத்து தம்பி, அவருக்கு பிள்ளை கிடையாது. அப்போது அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆசை, நான் அப்பொழுது பெரிய மதவாதி, சிறு வயதிலிருந்தே 5 தொழுவேன், நோன்பு பிடிப்பேன். அந்த மதத்தை பெற்றோர்கள் வழிகாட்டலின்படி அவர்களுடைய நிர்பந்தம் என்று சொல்ல அது குடும்பத்தோட குடும்பமாக வழி நடத்தப்படுது. அங்கே நான் சிறுவனாக இருக்கும்போது அங்கே ஒரு பள்ளிவாசல இருக்கவில்லை. அந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு கூட கற்களை தூக்கி அப்படி போய் ஒரு ஒரு எனக்கு ஒரு அதிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லி சொல்லலாம்.
பெற்றோர்கள் அதற்கு ஊக்கம் கொடுத்தார்கள். அப்படி தான், மற்ற பெற்றோர்களைப் போல அல்ல. ஆனால் அப்பா ஒரு தீவிரமான ஒரு மதவாதி, அந்த பிறகு தான் எனக்கு தெரியும். அப்பொழுது அவருக்கு மிக பெருமையாக இருந்தது நான் மத ரீதியாக வளர்வது. அவை அவருக்கு ஒரு ஆசை இருந்தது என்னவென்றால், என்னை ஒரு மத குருவாக ஆக்க வேண்டும், உங்களோட ஒரு ஆலிமாக்கணும். ஓ, இதற்காகத்தான் என்னை பதிலைக்கு அனுப்பினார். அப்பொழுது இதை கேள்விப்பட்ட ஆசிரியர்கள் தேய்த்து போனார்கள். ஏனென்றால் வகுப்பிலே நான் மிகவும் திறமையானவனாக இருந்தேன். எந்த அளவுக்கு என்றால், எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகம். நான் இந்த மற்றவர்களைப் போல நோட்ஸ் எழுதி கொண்டு கொஞ்சம் இல்லை நல்லாவே அதிகம், இப்படி பார்த்து கொண்டிருப்பேன், ஒரு நோட்ஸ் எழுதி கொள்வேன், அப்படி மனதே பதிந்து விடும். அப்போ ஹிந்து பாட நேரம் என்னை வெளியே அனுப்புவார்கள். வெளியே அனுப்பி நீங்கள் அப்படித்தானே அங்கே அப்படித்தான் இலங்கையில் அப்படித்தான் கிறிஸ்தவ பாட நேரம் அனுப்பிட்டு நீங்கள் விளையாடுங்கள் என்று சொல்வார்கள். நான் அங்கேருந்து கேட்டுக்கொண்டிருப்பேன். பிறகு ஏதாவது கேள்வி கேட்டால் நான் அங்கேருந்து தேவாரம் நான் பாடுவேன். மற்றவர்கள் அடி வாங்குவார்கள் பாடமாக்கி கொண்டு வர சொல்லி, பாடமாக்காமல் நான் இங்கிருந்து சொல்லுவேன். இதெல்லாம் ஆசிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கள் வந்து என்னுடைய தந்தையிடம், இவரை நீங்கள் மதரசாவுக்கு அனுப்புறது நல்ல விஷயம்தான், ஒரு மத துண்டு செய்ய வேண்டாம் என்று யாருமே தடுக்க முடியாது. ஆனால் இவன் ஒரு பயங்கர கெட்டிக்காரன், இவரை நீங்கள் படிக்கவும் வையுங்கள், இதையும் செய்யுங்கள், ரெண்டையும் சமாளிப்பான் என்று சொன்ன உடனே அப்பாவுக்கு அது ஒரு பெருமையாக இருந்தது. அப்பா அவர் கேட்டார், நீ படிப்பியா? ஓ, படிக்க விருப்பமா? விருப்பம். ஓத விருப்பமா? விருப்பம். ரெண்டையும் செய்வியா? செய்வான். அப்போ அப்பா சித்தப்பாவுக்கு சொன்னார், பதிலையிலே இருக்கிற மிக சிறந்த பாடசாலையை தேடிப்படி, அதில் இவரை சேர்த்து விடுவார். அப்படித்தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே நான் அங்கு போனவுடன் அந்த பாட நீங்கள் மதரசாவுக்கு போனீங்க ஆரம்பத்தில், ஓ அரபு 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 கல்லூரிக்கு போகிறீங்க, போய் முப்பது ஜூஸ் எல்லாம் 30 நாளிலே முடித்து, அங்கும் நான் ஒரு திறமையான முன்னுதாரணமான மாணவனாக இருந்தேன். பிறகு மதத்தை தவிர எனக்கு வேறு எந்த ஃபிலோசஃபியும் இல்லை, மதம்தான். பாடசாலைக்கு போயிட்டு வருவேன், அது கிறிஸ்துவ பாடசாலை. ஆனால் அந்த காலத்திலே கிறிஸ்துவம் போதிப்பதில்லை, அது கிறிஸ்துவ பாடசாலையாக இருந்து அந்த காலம் மாறி இருந்தது கொஞ்சம். அப்படியே மறைவி 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 மூன்று மதத்தவர்களும் இருந்தோம், முஸ்லீம், இந்து. அப்போ அதை பற்றி நாங்கள் தாராளமாக அங்கே கதைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் பாடசாலை முடிந்து வந்தவுடன், அங்கே பாடசாலைக்கு போகும்போது கட்டைக்கால் சட்டை போட்டு வெள்ளை ஷர்ட் உடுத்து போக வேண்டும். வந்தவுடன் அதை கழட்டி விட்டு ஜிப்பா போட்டு துப்பி வைத்துக்கொண்டு கையிலே தஸ்பி வச்சு கொண்டு போகணும். இந்த ரெண்டு வாழ்க்கைக்கும் நான் பழக்கப்பட்டு போனேன், ரெண்டிலும் எனக்கு பெருமை இருந்தது. பிறகு 8ஆம் வகுப்பு படிக்கும்போது பெரியாருடைய கொள்கை படிக்க துவங்குறீங்க, பெரும் தாக்கம் இருந்தது முழு மலையகத்திலும் முழு இலங்கையிலும். அந்த காலத்தில் ஒரு பெரிய தாக்கம் இருந்தது. அப்படியா? ஓ, அண்ணாதுரை இவர்களெல்லாம் எங்களுடைய ஐடல்ஸ். எம்ஜிஆருடைய வீரம், அண்ணாவுடைய பெரியாருடைய வழிகாட்டல், இப்படித்தான் நாங்கள். இப்போ பெரியார் வந்து இறை மறைப்பு மறுப்பு கொள்கைகளை பகுத்தறிவாதம் பகுத்தறிவு, அதுக்கு நான் எதிராகத்தான் தொடங்கினேன். பகுத்தறிவாதத்துக்கு எதிராகத்தான் என்னுடைய போராட்டம் தொடங்கியது, அறிவு போராட்டம். பாடசாலையில் மிக திறமையான மாணவர்கள் இருந்தார்கள், அவர்களோடு விவாதித்து விவாதித்து அவர்களை மாற்றப்போய் நான் மாறிவிட்டேன். இதுதான் நடந்தது இடையில. பிறகு இங்கர்சால், இங்கர்சாலுடைய புத்தகங்கள் எனக்கு மிகவும் துணையாக இருந்தது. இவரை அண்ணாதுரை தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார், நீங்கள் இங்கர்சாலை வாசியுங்கள் என்று. அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக நடத்தின போராட்டம் எல்லா மதத்துக்கும் பொருத்தமாக இருந்தது. ஆகவே ஒரு போலித்தனமாக, அதாவது எனக்கு மதங்கள் எல்லாமே சரியா, நம்பிக்கை இருக்கட்டும், ஆனால் இப்படி கண்மூடித்தனமாக இதை நம்பிக்கொண்டிருக்க தேவையில்லை என்ற ஒரு இதற்கு வந்து, ஆனாலும் அந்த ஆன்மீகம் மனதுக்குள்ளே ஒரு பக்கம் இருந்ததுனால் நான் விவேகானந்தரே எனது ஆதர்ச புருஷன், அவரும் அப்படித்தானே, கடவுளை வழிபடுவதில்லை, கடவுள் எங்கும் இருக்கிறார் எதிலும் இருக்கிறார். அப்போ அண்ணாதுரையும் சொல்லிட்டா தானே, ஒருவனே தெய்வன் ஒன்றே குலம். அப்போ ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதைப் போல இறை மறுப்பு அதே சமயம் இருக்கிறது என்பது போல ஒரு குழப்ப ஒரு இதற்குள்ளே வந்து, ஆனால் பள்ளிக்கு போவதை நிறுத்தி கொண்டேன். இது வீட்டிலே பெரிய பிரச்சனை உருவாக்கி, பெரும் பூகம்பத்தை உருவாக்கி நான் வீட்டை விட்டு ஓட வேண்டி வந்தது. எத்தனை வயசில்? 16 வயதில். ஓ, வீட்டை விட்டு ஓடி எங்கே போனீங்க? திருகோணமலை போனேன். போய் எங்களுக்கு சொந்த பேக்கரி ஒன்று இருந்தது, அதிலே பேக்கரி ஒரு இயல்பாக நான் பழகி எனக்கு பழக்கம் இருந்தது. அங்கே எனக்கு ஐடென்டிட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை, யாரென்றும் தெரியாது. என்னென்றால் வீட்டை விட்டு தூர போய் இருக்கணும் என்பதற்காக நான் திருகோணமலையில் போய் லக்கி ஸ்டோர்ஸ் என்று சொல்லி பேக்கரி இருந்தது. ஓ, எங்கே, எந்த இடத்துல? டொக்கியா ரோட் அங்கே தொங்கலை. ஓ, அதில் நான் பேக்கரி வேலையிலே சேர்ந்தேன்.
சேர்ந்து இல்லை, முதலில் நான் மன்னாருக்கு போனேன். மன்னாருக்கு போய் அருள் ஃபெல்டானோ என்று சொல்லி ஒருடைய பேக்கரியிலே வேலை செய்ய. என்ன மாதிரி இருக்கிறீங்களே நீங்களும்? அப்படியேதான். அங்கே போனால் அந்த அம்மா, அந்த அந்த உரிமையாளருடைய தாய் என்னை ஒரு மகனை போல நடத்த தொடங்கிவிட்டார். என்னையும் பல தாய்கள் வளர்த்திருக்கிறார்கள். எனக்கு அது பெரிய சங்கடமாக போய்விட்டது. அப்போ எனக்கு ஒரு டெங்கு காய்ச்சல் அங்கே வந்தது. அவர் இருந்து அவருடைய மேலே நான் பாந்தி எடுத்திருக்கிறேன், துடைத்து எனக்கு பணிவிடை செய்து என்னை ஒரு மகனை போல நடத்தும்போது எனக்கு ஒரு தர்ம சங்கடமாக போய்விட்டது. என்றோ ஒரு நாள் நான் பிரிய போகிறேன், இவருக்கு ஒரு தொல்லை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அங்கிருந்து ஓடி மன்னார்லேருந்து வெளியில் மன்னார்லேருந்து ஓடி யாழ்ப்பாணம் போனேன். யாழ்ப்பாணத்திலே நான் சொன்னேன், பிறகுதான் அங்கே அந்த ராமச்சந்திரன், இதெல்லாம் 15-16 வயசில் நடக்குது, இதெல்லாம் 16-17 இடையில நடக்குது. அங்கே போய் டை டெக்னீஷியனாக சேர்கிறேன். அந்த டை டெக்னீஷியன் என்றால் அந்த பருத்தி, அங்கே நெசவு ஆலைகள், அங்கே நெசவு ஆலைகள் இருந்தன. எங்கே? யாழ்ப்பாணத்தில். நெல்லியடியில் வதிரி சந்தியில் இருந்து தான் அந்த டை டெக்னீஷியனாக சிறிது காலம். கால் போன போக்கில் அப்படியே போகிறீங்க? ஓ, அங்கே எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் தான் எனக்கு அதை கற்பித்து அங்கும் நான் அந்த தொழிலே நல்ல பேர் எடுத்துக்கொண்டு வருகிறேன். வந்து அங்கே ஒரு சம்பள பிரச்சனை வருகிறது, அவர் எனக்கு சம்பளம் தரவில்லை. அவை அங்கிருந்து திரும்ப ஓட்டம் ஓடி திருகோணமலை போகிறேன். திருகோணமலைக்கு போனவுடன் அந்த அழகு என்னை கவர்ந்து விட்டு அந்த நேரம் இதெல்லாம் இல்லை, அந்த புத்தர் சிலை எல்லாம் இல்லை தானே? இல்லை, ஒன்றும் இல்லை. லைப்ரரி ஒன்று இருந்தது அந்த வாசியசால், இது அந்த பீச் கார்களே, அவை எனக்கு பிடித்து கொண்டது. லைப்ரரி, ஓ, பேக்கரி, பீச், லைப்ரரி, இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை. அங்குதான் நான் டால்ஸ்டாய் இவர்களை எல்லாம் வாசித்தது. அந்த பழச மூன்று வருடம் இருந்தேன் அங்கு ஒரு ஆசிரியரிடம் திரும்ப அட்வான்ஸ் லெவல் படித்து, ப்ரைவேட்டாக படித்து, எக்ஸாம் எழுதி கொண்டு படித்து கொண்டு வேலை செய்து கொண்டு இருந்தேன். ப்ரைவேட்டாக தான் நீங்கள் அட்வான்ஸ் லெவல் எழுதினீங்க? எழுதினது எல்லாம். ஏனென்றால் இங்கே அதுக்கு பிறகு எனக்கு பதிலுக்கு போக முடியாத நிலைமை. போனால் ஆபத்து. அதுக்கு பிறகு வீட்டோடு பிரச்சனை. இப்படித்தான் என்னுடைய பயணம் ஆரம்பித்தது. அதன் பிறகு நான் அங்கு ஒரு கொஞ்சம் பிரபலியம் அடைய தொடங்கினேன். திருகோணமலை எப்படி என்றால், நான் எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் மத்தியில் இல்லை, என்னை ஒருவருமே நம்பவில்லை. வீடு கூட தடமாட்டார்கள், யாராக வேணும்னு சொல்லிக்கொண்டு பேக்கரியில் வேலை செய்கிறோம். பேக்கரி வட்டாரத்துக்குள் திறமையாக அந்த டெக்கரேஷன் போடுவேன். அந்த அதுகளிலே ரொம்ப பிரபலம் அடைந்தேன். ஒரு நாள் திருடர்கள் வந்து முன்னால் இருந்த ஒரு கோஆப்ரேட்டிவே உடைத்து கொண்டு வந்தார்கள். அப்போ ஒரு 7-8 பேர் வந்திருந்தார்கள். அப்போ நானும் என்னுடைய உதவியாளர், அப்போ நான் ஹெட் பாஸ் ஆகிவிட்டேன். பெரியா ரெண்டு பேரும் போயிட்டு அடிப்போமான்னு சொல்லி நான், எங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த எம்ஜிஆர் மாதிரி ஒரு 20-30 பேர் அடிக்கலாம்ன்ற ஒரு திமிர் இருந்து, அப்போ சொன்னேன், வேணா போலீஸ்க்கு போயிட்டு சொல்லுவோம், இல்லாட்டி நாங்கள் எங்கிட்ட மேலே போட்டுருவாங்க கலவு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் போய் போலீஸுக்கு சொன்ன உடனே போலீஸ்காரர் அசம்பந்தமாக, ஏமாதியா எத்தனை பேர் வந்திருப்பார்கள் என்று கதை கேட்டு கொண்டு வந்தார்கள். நான் இதை அந்த காலத்திலே வந்து மித்திரன் பேப்பரில் போட்டு விட்டேன். போலீஸ்காரர் வந்தார்கள், என்னையும் ஏற்றுக்கொண்டு. வரும்போது கள்ளர்கள் போய்விட்டார்கள், போகவில்லை, ஓடிவிட்டார்கள், ஒன்றுமே எடுக்கவில்லை. அதுக்கு பிறகு பெரிய கள்ளர்கள் வந்தார்கள். யார்? கோஆப்ரேட்டிவ் சொந்தக்காரர்கள். அப்பொழுது தமிழரசு கட்சிக்காரர்கள் தான் இந்த கோஆப்ரேட்டிவ். அவர்கள் வந்து எத்தனையோ லட்சம் நஷ்டமாகிவிட்டது. ஆகவே அந்த அவர்கள் அந்த இந்த அதே பேரிலே அவர்கள் களவெடுக்க தொடங்கிவிட்டார்கள். அப்போ போலீஸ் விசாரணை வருகிறது. விசாரணை வந்து நான் தான் பொழுது சாட்சி, இப்படி களவு போனதா? நான் சொன்னேன், வேண்டுமானால் ஒரு டொஃபி ஒரு 10-20 சாப்பிட்டுருப்பார்கள் அவர்கள். இதைத் தவிர வேறு ஒன்றுமே எடுத்து நேரடியாக சொல்கிறீங்க? ஓ, கோர்ட்ஸில் இல்லை, போலீஸில். போலீஸில் சொல்லி என்னுடைய இது கிடைத்து விட்டது. மித்திரனில் இதெல்லாம் போட்டாச்சு. நான் மித்திரன்ல நான் என்னுடைய எழுதி கட்டுரை வந்த பிறகு என்ன, போலீஸ் என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஹெச்கோ என்னை கூப்பிட்டு பாராட்டி, உன்னுடைய தைரியத்தை பாராட்டுகிறோம், இப்படி தான் நேர்மையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி, அதுக்கு பிறகு அந்த பகுதியில் ஏதாவது போலீஸ் அநியாயம் நடக்கும்டாக்க என்னை தேடி வருவார். எழுதி போடுது இல்லை, நான் போய் ஹெச்கோக்கு போய் சொன்னேன் என்றால், சரி என்னுடைய பேரை சொன்னால் அங்கே விஷயம் நடக்கும். அப்படி இருந்து எப்படியோ என்னுடைய சித்தப்பாவுக்கு கேள்விப்பட்டு விட்டது. நீங்கள் திருகோணமலையில் இருக்கிறேன் என்னை கொண்டு போனார்கள். ஆ, திருப்பி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டி கொண்டு போகும்போது இப்பொழுது 70-ஆம் ஆண்டாக இருந்தது. 70-ஆம் அரசாங்கம் மாறியிருந்தது. சினிமாவுடைய அரசாங்கம் வந்திருந்தது.
அப்பொழுது முதல் தடவையாக மலையகத்துக்கு அந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதிலே ஆங்கிலம் படித்த இப்போ நூர்லே மாவட்டத்திலேயே ஆங்கில மீடியம் படித்த ரெண்டே ரெண்டு பேர் இருந்தோம். சரியா? அப்போ எனக்கும், அப்போ நாங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தோம், எனக்கும் அதோடு சேர்த்து 17 பேர் வீட்டு தர்மலிங்கம் எல்லாருக்கும் அப்படி தான் கிடைத்தது. ஏதோ ஒரு அந்த இதில் நான் ஆசிரியராக சேர்ந்தேன். எங்கே போகிறீங்க? நூலே மாவட்டத்துக்கு. அங்கேயும் ஒரு அந்த ஒரு ஒரு அந்த நியமனம் கொடுக்கும்போது அங்கிருந்த ஒருவருக்கு என்னிடம் கேட்டார், நீங்கள் எதற்காக ஆசிரியராக சேர்கிறீர்கள்? ஏனென்றால் கொஞ்சம் குடும்பத்தில் எங்களுக்கு கொஞ்சம் வசதி இருந்தது. அந்த காலத்தில் சின்ன சம்பளம் ஆசிரியருக்கு. அப்போ நான் சொன்னேன், இது என்னுடைய லட்சியம், 10 வருஷம் தான் நான் டீச்சிங் இருப்பேன், அதுக்கு மேலே இருக்க மாட்டேன், சேவை செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் கட்டினாக்கா குடும்பத்தை பார்க்கணும், 10 வருஷம் சேவையாக செய்வேன். அப்போ நீங்கள் சேவையாக செய்கிறதா இருந்தால் நான் ஒரு ஸ்கூல் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போகிறீங்களா? ஏன்னா அங்கே டீச்சர்ஸே போயிட்டு நிற்க மாட்டேன்றாங்க. அப்படின்னா அங்கே இருக்கிற ஆக பின்தங்கிய ஒரு பாடசாலை, சூரியகாகபத்தினு சொல்லி ஒரு பாடசாலை, உடம்பு செல்லாவைக்கு அது ஒரு ஸ்ட்ரீம் பாடசாலை, சிங்கள பாடசாலைக்கு கீழே இருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சம் வகுப்பை குறைத்து அதை முழுக்கவே இல்லாமல் செய்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. தமிழ் பிள்ளைகள் படிக்குது. ஓ, மலை பிள்ளைகளுக்கு அங்கே ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருந்தார், 8 வகுப்பு. அவர் என்ன செய்வார், எல்லாரையும் படுதுன்னு சொல்லி படுக்க வச்சு போட்டோ ஒரு வகுப்பை நடத்துவார், பிறகு அவங்களை படுக்க சொல்லி போட்டு அடுத்த வகுப்பை நடத்துவார். தொடர்ந்து பேசுவோம், சுவாரஸ்யமாக இருக்கிறது. போன அரை மணித்தியாலும் போய்விட்டது. சரி, காதர் மாஸ்டர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இன்று அகக்கண் முழுக்க அனுபவங்கள் தான். இப்பொழுது இடைவேளை, இடைவேளையை தொடர்ந்து பேசுவோம். காதர் மாஸ்டரோடு நாம் அகக்கண் நிகழ்ச்சியில் உரையாடி கொண்டிருக்கின்றோம். அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றோம். இன்று அரசியல் இல்லை, அனுபவங்கள் தான். ஆனால் அரசியல் வராமல் விடாது இல்லையா? காதர் மாஸ்டர் எங்களோடு இருக்கின்றார் அகக்கண் நிகழ்ச்சியில். சரி, அதுக்கு பிறகு நீங்கள் அந்த பிற்படுத்தப்பட்ட பாடசாலைக்கு ஆசிரியராக போகிறீங்க. எவ்வளோ சம்பளம் அந்த நேரம்? அந்த நேரம் 300, அவ்வளவு தான், 375. எனக்கு அந்த டிராவலிங்கே போதாது, வீட்டிலிருந்து போவது. நீங்கள் மதுரையிலேருந்து போகிறீங்க? ஒவ்வொரு இல்லை, நான் ராகலை தானே பிறந்த இடம், ராகலை. ராகலையிலிருந்து அங்கே போக வேண்டும். ஆனால் விடிய 4 மணிக்கு ஒரு பஸ் தான் இருக்குது, போக வேண்டும். 4 மணிக்கு எழும்பினால் தான் அந்த பஸ்ஸை பிடிக்கலாம். அது முடிந்தால் ஆனால் விருப்பத்தோடு நீங்கள் செய்கிறதால நீங்கள் போகிறீங்க. நான் போனேன், போய் அந்த பாடசாலையை கட்டி எழுப்பி நான் போன உடனே ஹெட் மாஸ்டர் ஆகிவிடுகிறேன். வேற ஒருத்தர் இல்லை, அவர் இருக்கிறார், இன்னொருத்தர் இருக்கிறார். அவருக்கு 5ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவர், ஒரு எஸ்டேட் பாடசாலையிலே படித்து கொடுத்தவர். அவருக்கு திறமை இல்லை. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் எடுத்து செய்யுங்கள். நான் எடுத்து செய்தேன். டிபார்ட்மெண்ட்டோடு சண்டை போட்டு 11 டீச்சர்களை எடுத்து, நல்ல 11 ஆசிரியர்களை எடுத்து, எம்பியும் அந்த நேரத்தில் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார். எடுத்து அந்த பாடசாலையை ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்த நேரம் எனக்கு அந்த காலை, அந்த நேரம் நான் அந்த காந்தியவாதி, இந்த சத்திய சோதனையை வாசித்து விட்டு காந்தியவாதியாக பைத்தியம் பிடித்து கொண்டு இருந்தேன். இயற்கை எதிராக வாழ்வது, பெனியன் போட மாட்டேன், ஓவர் கோட் போட மாட்டேன், பாய் போட்டு பாய் இல்லை தான் படுப்பேன், தலையணையை வைத்து படுக்க மாட்டேன், போத்த மாட்டேன், காலையில் குளித்துக்கிட்டு தான் போவேன். அப்படி இருந்து எனக்கு காய்ச்சல் வந்தது, மறந்தானே வந்து குளித்தவுடன் நிமோனியா வந்து விட்டது. என்னை அங்கே ஆஸ்பத்திரி கிடையாது, என்னை தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேரும்போது அங்கே ஒரு என்னுடைய அந்த டாக்டர், என்னுடைய நண்பர், அவர் ஓடி வந்து என்னை ஆக்சிஜன் கொடுத்து தான் காப்பாற்றினார். அதன் பிறகு எனக்கு இந்த பயணம் ஒத்து வரவில்லை. அதன் பிறகு நான் ராகலுக்கு மாறி வந்தேன். அந்த பாடசாலை அப்படியே மாணவர்கள் எல்லாருமே கண்ணீரோடு எனக்கு விடை கொடுத்தார்கள். வேறு வழியும் இல்லை, எனக்கு பாடசாலைக்கு வந்தேன். பாடசாலைக்கு வந்தால் ஒரு வித்தியாசமான சூழல். அங்கே மிக சிறந்த ஆசிரியர்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள் ராகலையில், பெனடிக்ட் பாலன், மரியதாஸ், இப்படி இடதுசாரி ஆசிரியர்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள். அந்த நேரத்தில் நிறைய அரசியல் விவாதங்கள் நடைபெறும். எனக்கு அரசியல் தெரியாது அந்த நேரத்தில், நான் ஒரு கலைஞர். நானும் இவரும் சேர்ந்து, யார் வேலா, இதுவும் சேர்ந்து நாடகம் போட்டுக்கொண்டு திரியிறோம். கேவிஎஸ் என்று சொல்லி ஒரு நாடக குரூப்பை போட்டுக்கொண்டு, ஏனென்றால் நான் நாடகம் எழுதுவேன், நடிப்பேன், வசனம் எழுதுவேன், எல்லாம் எல்லாமே செய்வேன், எல்லாமே செய்வேன். ஆகவே 3 நாடகங்கள் நாங்கள் அரங்கேற்றிருக்கோம், பதிலை, கொழும்பு, இப்படி நடத்தி நாடகமும் போட்டுக்கொண்டு ஆசிரியர் வேலையும் செய்து கொண்டிருந்தோம்.
அந்த நேரத்திலே தான் இலங்கை ஆசிரியர் சங்கம் மிக பிரபலமான ஆசிரியர் சங்கமாக வளர்ந்து கொண்டிருந்தது. அப்போ என்னை அதில் அங்கத்தவராக சேரும்படி கேட்டார்கள். அப்போ இது எனக்கு அதில் ஏன் சேரணும் என்று கூட தெரியாது. ஏனென்றால் அரசியலே கூடாதுன்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த ஒருத்தன் தானே, ஃபிலாசபிக்கலாக பகுத்தறிவுவாதி, ஒரு சுதந்திர சிந்தனையாளன், அதுக்கு மேல் அரசியல் கிடையாது. நான் இலங்கை ஆசிரியர் சங்கத்தில் சேர்ந்தேன். சேர்ந்தால் அது ஒரு வித்தியாசமான உலகம். அவர்கள் அரசியல் மிருகங்கள், அரசியலை தவிர அவர்களுக்கு வேறு ஒன்றுமே பேச முடியாது. நான் சினிமா, நான் ரசித்த சினிமாவை அவர்கள் விமர்சித்த விதமெல்லாம் எனக்கு சில நேரம் என்னை புண்படுத்துவதாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஏற்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வித்தியாசமான உலகத்துக்குள்ள நீங்கள் போகிறீங்க, வந்து ஒரு புது உலகம், புது ஆர்வம் பிறக்கிறது. அவர்களோடு சேர்ந்து நானும் அங்கத்தவர்கள் சேர்ப்பதற்கு போவேன், அவர்கள் நடத்தும் பாடசாலைகளை வகுப்புகளை கேட்பேன், படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. மார்க்சிசத்தை நான் படித்தேன். படித்து கொண்டிருக்கும் போது தான் வடக்கிலே போராட்டம் வெடித்து அரும்பு நிலையிலே இருக்கிறது. 71 இயக்கங்கள் எல்லாம் ஆரம்பிக்கின்றன. தனி நாடு கோரிக்கிறார்கள். அது இடைசாரிகளில் ஒரு சில பேர் சொல்கிறார்கள் அது சிஏஏ சதி, அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று. கொஞ்சம் பேர் அதை ஆதரிக்கிறோம் என்கிறார்கள். இதில் எது சரி எது பிழை என்று சொல்லி நான் ஆராயப்போய் இலங்கை ஆசிரியர் சங்கத்திற்குள்ளே நான் இப்போ பிரபலியமான ஒருத்தனாக வந்துவிட்டேன். ஏனென்றால் எல்லா விவாதத்துக்கு போவதில்லை, எல்லா செயல்பாடுகளிலும் ஈடுபட்டு பிறகு நான் ஒரு மட்டத்துக்கு நான் படிக்க துவங்கிவிட்டேன். படித்து இப்போ மற்றவர்கள் தலைவர்கள் சொல்வதைத்தானே கேட்பார்கள், நான் அப்படி இல்லை. நான் ஒரு ஆய்வாளன் என்ற முறையிலே தான் ஆய்வு தொடங்கினேன். அடுத்த வந்து என்னென்னா, இப்போ வயது போக போக அனுபவம் கூட அந்த ஒரு தெளிவு ஒன்று பிறக்கும் தானே. ஆமாம். அப்போ அந்த தெளிவான நிலைக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாருங்க. வந்து புத்தகங்கள், நான் எப்போவுமே வாசிப்புள்ளே பெரிய கட்டுக்காரன். நான் பாடசாலையை விட்டு வரும்போது நான் பாடசாலைக்கு டொனேட் பண்ண புத்தகங்கள் அந்த லைப்ரரியில் இருந்த புத்தகங்களை விட அதிகம். அவ்வளோ வாசிப்பு. ஏன்னா அந்த 8 படிக்கும் போதே நாங்கள் வார் அண்ட் பீஸ் வாசித்து விட்டோம். அப்படியே ஒரு வாசிப்பு இது இருந்தது. அவை இந்த காலத்தில் நான் எல்லா மார்க்சிஸ்ட புத்தகங்கள் ஆரம்பத்திலே கஷ்டமாக இருந்தேன், ஆனால் வாசிக்க தொடங்கினேன். வாசிக்க தொடங்கி விவாதங்களிலே கலந்து கொண்ட போது நான் ஒரு ஃப்ரெஷர், எந்த கட்சியும் சாராதவன், எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு சுய கருத்துக்களை வைத்து இது பண்ணிக்கொண்டு வரும்போது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஒரு பிரேரணையை கொண்டு வருகிறோம். யாழ்ப்பாணத்திலே வீரசிங்கம் மண்டபத்திலே தமிழரசு கட்சி ஒரு கோரிக்கை கொண்டு வருகிறது, நீங்கள் ஈழத்தை ஆதரிக்க வேண்டும் என்று. அந்த நேரத்தில் நான் சுயநிர்ணய உரிமையை பற்றி நாங்கள் படித்து, நாங்கள் என்னோடு சேர்ந்தவர்களும் சேர்ந்து நாங்கள் சுயநிர்ணய உரிமையை, தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது. சரி, நல்ல விஷயம். என்னென்னா, இது எங்களுக்கு நேரம் போதாமல் இருக்குது. ஆரம்பத்தில் நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற நேரமே நான் சொன்னேன், காதர் மாசரேன் சிறக்கி போனார், இது ஒரு ஒரு கொட்டை எழுத்து தலையங்கம் போல. அதில் இருந்து இப்போ ஆரம்பிப்போம். ஏன் நீங்கள் சிறக்கி போனீர்கள்? ஏன்னா இது அங்கேருந்து வர முடியாது. இதை நான் சுருக்கமாக முடிச்சிடறேன். சுயநிர்ணய உரிமை, இந்த சுயநிர்ணய உரிமைக்கான விவாதம் முழு இலங்கையிலும் ஒரு பரந்துபட்ட விவாதமாக ஆரம்பித்தது. அதன் பிறகு தான் என்எஸ்எஸ்பி அதனை சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்தது. அப்படி இருக்கும்போது தான் 83 கலவரம் வெடித்தது. 77 இருந்து மலைய மக்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஜார் ஜார்தன வெக்கம் இல்லாமல் ஒரு கூட்டத்திலே சொல்கிறான், உங்களே என்னால் பாதுகாக்க முடியாது, நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நேரடியாக சொல்கிறார் ஏனென்றால் அவ்வளோ வன்மம் அவருக்கு. உடனே 83 வன் செயலுக்கு பிறகுதான் நான் தீவிர அரசியலுக்கு போகிறேன். பதிலை நான் படித்த என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அகதி முகாமிலே. இதை போய் அப்பொழுது நான் மார்க்சிஸ்டாக ஆகிவிட்டேன். அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிட்டேன். அவர்களை எல்லாம் பார்த்துவிட்டு ஒரு புள்ளி விவரங்களை திரட்டிக்கொண்டு நான் இந்தியாவுக்கு இபிஆர்எல்எஃப் படகிலே போகிறேன். இந்தியாவுக்கு போய் அந்த புத்தகம் வெளிவருகிறது. தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டர் வெளியிடுகிறது. ஆங்கிலத்தில் வெளிவந்து ஜெனீவாவில் வாசிக்கப்படுகிறது. ஏனென்றால் புள்ளிவர ரீதியாக 83 வன் செயலை பற்றி முதலாவது வெளிவந்த நூல் அதுதான். அந்த புத்தகம் வெளியான பிறகு என்னை அழைத்து எம்ஜிஆர் எனக்கு ஒரு லஞ்சம் தருகிறார். அதெல்லாம் பெரிய கதை. அதன் பிறகு மலையகத்துக்கு ஆக ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு ஒரு பயிற்சியை நாங்கள் ஆயுத பயிற்சி மலையகத்தில் இல்லை வன்னிக்காட்டிலே
மலைய இளைஞர்களை நீங்கள் கொண்டு போய் கொண்டு வந்து நாட்டில் ஆயுத பயிற்சி கொடுக்குறோம். வடக்கு அமைப்புகளுடைய யாரோட சேர்ந்து? பல அமைப்புகளோடு சேர்ந்து. அந்த நேரம் எல்லாம் நிறைய அமைப்புகள் இருந்தன. ஆனால் நாங்கள் இண்டிபெண்டன்ட்டாக செய்கிறோம். இந்த நேரத்தில் நான் இந்தியாவில் இருக்கும்போது ஈரோஸுக்கு ஒரு புத்தகம் எழுதுகிறேன். அதுதான் 20ஆம் நூற்றாண்டின் நவீன அடிமைத்தனம். மலையர் பற்றிய முதலாவது வரலாற்று நூல் அதுதான். அது மிகவும் ரீச் பண்ணுகிறது. அங்கே இருந்த ஒருவர் பிடிபட்டு போகிறார். எங்கே இருந்த ஒருவர்? அந்த என்னை இந்தியாவிலே கண்ட ஈரோஸ் ஈரோஸ்கார ஒருவர் பிடிபட்டு போகிறார். பிடிபட்டு அவர் இதை சித்திரவதை காரணமாகவோ என்னை பற்றி சொல்லி விடுகிறார். ஆனால் என்னை பற்றி நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறார். இப்படி ஒருவர் மாஸ்டர் என்று ஒருவர் அங்கு வந்திருந்தார். இப்போ மாஸ்டரை சிஐடிக்கு கொஞ்சம் கொடுத்தா போதுமே. என்னிடம் எங்களிடம் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு போன 4 பேர் பிடிபட்டு போனார்கள். ஓ, பிடிபட்டு போய் அவர்களும் எங்களை கூட்டிக் கொண்டு போனது மாஸ்டர் என்று சொல்லி தற்சமயமாக சொல்லிவிட்டார். இது யார் பிடிச்சது? சிஐடி, இலங்கை சிஐடி. இலங்கை சிஐடி எங்கே வச்சு பிடிச்சது? வவுனியாவில். வவுனியாவிலையா? அப்போ மாஸ்டர், அவரும் மாஸ்டர் என்று சொல்ல, இவர்களும் மாஸ்டர் என்று சொல்ல, யார் அந்த மாஸ்டர்? இவர்கள் தேடத் தொடங்கி மாறி மாறி 5 பேரையும் தனித்தனியாக வைத்து விசாரிக்கும்போது யார் ஒருவர் உள்ளறிவிட்டார், காதன் மாஸ்டர். அவர் இன்னார் தான் காதன் மாஸ்டர்ன்ற உடனே அவங்களுக்கு தெரியும், செயலிக்கு தெரியும். ஏனென்றால் இலங்கை ஆசிரியர் சங்கம், நான் ஒரு பாப்புலர் ஃபிகர், இவரா அவர்கள் படத்தை காட்டினோடனே அவர் இவர் இல்லை என்று ஒரு ஆள் சொல்ல, இன்னொருவர் இவர் தான் என்று சொல்ல அவர்களுக்கு என்னை தெரிந்துவிட்டது. இவர்களை மீட்பதற்காக நான் சந்திரசேகர இவர்கள் மூலமாக இவர்களை மீட்பதற்காக நான் வன்னியிலிருந்து வருகிறேன். வீட்டில் இருக்கும்போது சிஐடி வந்து என்னை பிடிக்கிறது. ஓ, எங்கே? ராகலையில். அப்பொழுது நான் திருமணமாகி மனைவியின் வீட்டிலே இருக்கிறேன். எங்கே இருக்கு? எங்கே இருக்குது? மடவளை. மடவளையில், கண்டி மடவளையில் இருக்கும். கண்டியில். கண்டியில் அவர்கள் இப்போ நான் அதை எப்படி வந்தார்கள் என்றால், கல்முனை பகுதியிலே அப்பொழுது முஸ்லீம் தமிழ் உறவு மோசமடைந்து முஸ்லீம்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். ஒரு பிச்சைக்காரன் வருகிறான், வந்து மாமியிடம் கேட்கிறான், காதர் என்ன காதர் மாஸ்டர் வீடா இது அப்படின்னு. அப்போ மாமி சொல்கிறார், ஆம், மாமிக்கு தெரியாது இந்த விஷயம். என்ன விஷயம்? அப்போ சொல்கிறாங்க, இப்படி நாங்கள் எங்களை அடித்து விரட்டிட்டாங்க, இவர்கிட்ட போனால் உதவி செய்வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி. எனக்கு சந்தேகம். அப்பொழுது நான் வெளியே வந்து வர்றதுக்கு முதல் வந்து என்கிட்ட என்னிடம் கேட்டால், நீங்கள் காதர் மீரா சாஹிபா? அவர் பிச்சைக்காரர். இல்லை, அப்போ நான் வேறு ஆளை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி உடனே நான் வைஃப்க்கு சொன்னேன், அன்றைக்கு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு, எனக்காகத்தான் அந்த ஃபங்க்ஷனை இது பண்ணாங்க, கிரிய முடியுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு வைப்பதற்கு முன்னர் சுற்றி வளைத்து விட்டார்கள் வீட்டை. நான் அறையில் இருக்கிறேன். 4 பேர் ஒரு கதவு வழியாகத்தான் வர வேண்டும். நான் அவர்களை நிராயுத பாணியாக்கியிருப்பேன். அப்பொழுது நல்ல உடல் கட்டும், சண்டை போடுற ஒரு மனோபாவம் தைரியம் இருந்தது. ஆனால் அவர்கள் ஆயத்தோடு இருக்கிறார்கள். துப்பாக்கி பிரயோகம் நடக்கும்போது அங்கே என்னுடைய மனைவி பிள்ளைகள், மனைவி அப்பொழுது நிறை மாத கற்பிணியாக இருக்கிறார். ஆகவே நான் ஒன்றும் தெரியாது போல், எனக்கு தெரியாது இப்படியெல்லாம் இவர்கள் தகவல் கிடைத்துத்தான் வந்திருக்கிறது என்று சமாளிப்போம் என்று சொல்லிவிட்டு, ஏன் என்ன நீங்கள் தவறி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்ல, அவர்கள் மரியாதையாகத்தான் அழைத்து கொண்டு போனார்கள். மரியாதையாக என்றால் கட்டி அடித்து துன்புறுத்தி அப்படி அல்ல, அங்கே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து விட்டு. எங்கே? மடவளை போலீஸ் ஸ்டேஷன். இல்லை, கண்டி. கண்டி போலீஸ், கண்டி ஹெட் ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் அவர்கள் என்னை இந்த குற்ற இதோடு சம்மந்தப்படுத்தி விசாரிக்கவில்லை. நீ ஒரு ஆக்சிடெண்டில் சம்மந்தப்பட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி கதைத்து கொண்டிருந்து விட்டு ராத்திரி 9 மணிக்கு பிறகு தான் தொடங்கினார்கள் சித்திரவதை. சித்திரவதை. சித்திரவதை என்றால் பிறகு இப்படிப்பட்ட அவ்வளவு பேருக்கும் ஒரு உதாரணம், காதர்க்கு மாதிரி நீ வாங்க போறியா இல்லாட்டி உள்ளதை சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி பயங்காற்ற அளவுக்கு. என்றால் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 1 வருடம் சரியாக கால் ஊண்டி நடக்க முடியாது அந்த அளவுக்கு எனக்கு சித்திரவதை இருந்தது. அவர்கள் மலேசியா அங்கெல்லாம் பழகிட்டு வந்து ட்ரைனிங் எடுத்தது இல்லை தான். அடி, அது வித்தியாசம். நீ வெளியே சொல்லி வெளியே போய் 6 மாதம் தான் உயிரோடு இருப்பேன், 6 வருஷம் தான் சொல்லி சொல்லி அடித்தார்கள். அதுக்கு பிறகு நான் யோகாசனா கராட்டி இதெல்லாம் செய்து தான் என்னை நான் மீட்டுக்கொண்டேன். இப்படித்தான் என்னுடைய முதலாவது சித்திரவதை, முதலாவது
சிறைச்சாலை அனுபவம். இது எத்தனையாவது வருஷம்? இது 85ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி என்னை பிடிக்கிறார். இந்த கலவரங்கள் அந்த பிரச்சனைகளில் பீக்க அந்த நேரம் என்னென்றால் இவர்களுக்கு தெரியாது, பிரபாகரனும் தெரியாது, உமாமேஸ்வரனை தெரியும், பிரபாகரனை கூட தெரியாது, எல்லாரும் புலிகள் தான், எங்களையும் புலிகள் என்று சொல்லி. நீங்கள் புலி என்று தான் அவர்கள் பிடித்திருக்கீங்க. புலி சொல்லு, அவர்களுக்கு கேள்வி கேட்கக்கூடாது, சொல்லு சொல்லு. அப்போ இவங்களுக்கு தெரியும் இந்தியாவில், இந்தியாவில் நீ யாரை கண்டு, உமாமேஸ்வரனை பார்த்தியா, உமாமேஸ்வரன் எங்கே இருக்கான், இந்த தகவல் தான் கேட்குறாங்க. அப்போ எனக்கு இவங்கள சுற்றலாம், என்னென்ன இப்போ என்ன அவங்கள என்ன கண்ணை கட்டி கொண்டு போனாங்க, ஒரு காரில் கொண்டு போனாங்க, ஒரு பார்க்கில் கதைச்சாங்க, அப்படி கதைகளை சொல்லி இப்போ உமாமேஸ்வரனை போயிட்டு அவங்க இங்கே பிடிக்கிறது சரியா? அப்போ எங்கே சந்திச்சிங்க, அது ஒரு ஹோட்டலில் சந்திச்சு, இப்போ நீங்கள் கதை சொல்கிறீங்க, நான் கதை சொல்கிறேன். அப்போ அவங்களெல்லாம் எழுதி அந்த மாதிரியே சுத்தோடனே பிறகு அவங்களுக்கு விளங்கிடுச்சு, நான் சுற்றுறேன்னு சொல்லி பிறகு சொல்லி, டேய் இங்கே யாரையாவது ஒரு இப்போ உன்னோட நாங்கள் 1.5 மாதம் மெனுக்குறோம், ஒரு கோழி முட்டை கூட கிடைக்கல எங்களுக்கு, சொல்லு இங்கே யார் உனக்கு இது பண்ணது, இப்படி அந்த கதைகளை சொல்லி சொல்லி அடி வாங்கி வாங்கி நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். பிறகு வெளிக்கடைக்கு போகிறோம், பூசா இப்படியெல்லாம் போகிறோம். எனக்கு தண்டனை கொடுத்த, என்னுடைய வழக்கை விசாரித்தது, எனக்கு அந்த வழக்கு விசாரணை என்பதை விட ஒரு தந்திரம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் என்னுடைய வழக்கை விசாரித்த நீதிபதி மிக பிரபலமானவர். ஏனென்றால் அவர்தான் முதல் தடவையாக பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே ஒருவருக்கு நிரபராதின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்த சேனாநாயகர். அப்படி தீர்ப்பு வழங்கப்பட்டவர் மணப்பிதா சிங்கராயர். அவருடைய வழக்கு மிக பிரபலமானது. அப்போ எனக்கு வழக்கு பேசியவர் ஒரு நல்ல மனிதர், 5% வாங்கவில்லை, மகேந்திரன் என்று சொல்லி அவர் இந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணுறதுல கெட்டிக்காரர். அப்போ அவர் போயிட்டு ஆக்களுக்கு என்ன நீதிமன்றம் முடிகிற வரைக்கும் தண்டனை, நீதிமன்றம் முடிஞ்சோடனே அவர் போகலாம், 1 நாள் சிறை தண்டனை, 3 நாள், 1 மாதம்ன்றது பெரிய விஷயம் அந்த காலத்தில். அவளுக்கு கட்டித்தனமாக அவர் வந்து அது மட்டும் இல்லை, அரசாங்கத்துக்கும் என்னென்றால் இப்போ நாங்களெல்லாம் பெரிய போராட்டங்கள் எல்லாம் செய்து இது பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்போ சர்வதேச ரீதியிலே நாங்கள் மேடையில் ஏறி பேச தொடங்கினோம் என்றால், வழக்கு நடத்துவோம் என்றால் அரசாங்கத்துக்கு மிக சிக்கல்கள் வரும். அந்த சித்திரவதைகளை பற்றியெல்லாம் சொல்லுவோம், அவை இந்த சிக்கல் இல்லாமல் செய்வதற்கு அவர்கள் குற்றத்தை ஒத்துக்கொள், உன்னை விடுதலை செய்கிறோம்னு சொல்லி விட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நாங்களும் பார்த்தோம், எங்களுக்கு வழக்கு பேசி வர முடியாது, என்னென்றால் எங்களுக்கு பாலத்தம்புவை போல லோயரே எங்களுக்கு அமர்த்த முடியாது, 10-15 வருடம் அதுவும் வழக்கு வெல்ல முடியுமான்னு சொல்லி சொல்ல முடியாது. அவை நாங்கள் என்ன பயங்கரவாத சிஸ்டம் அப்படி, அவை இதை ஒரு குறுக்கு வழியாக பாவித்து கொண்டு அப்போ என்னிடம் சொன்னார்கள். அப்பொழுது எல்லாரோடும் கலந்து அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் போங்க, நீங்கள் மலையத்துக்கு போக வேண்டும், போய் நீங்கள் உள்ளே இருக்கிறதை விட வெளியே போவது நல்லதுன்னு சொல்லி ஏகமனதாக அங்கே இருக்கிற கமிட்டி, அங்கெல்லாம் கமிட்டியெல்லாம் இருக்கிறது, எல்லாம் தீர்மானித்தார்கள். ஆகவே நானும் ஒத்துக்கொள்கிறேன். என்ன ஒத்துக்கொண்டீங்க? குற்றத்தை ஒத்துக்கொள்கிறேன். அப்போ நான் ஒரு குற்றப்பத்திரம் வந்திருக்கேன், அதை ஒத்துக்கொள்கிறேன், அவ்வளோதான். அரசாங்கத்துக்கு எதிராக சதி அது இது பயிற்சி அளித்தது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இதில் ஒரு கவுண்ட் இருக்கிறது, அதுக்கு வந்தது குறைஞ்சது 5 வருஷம் தான் கொடுக்கலாம், அதை விட்ரோ பண்ண வேணும். அப்போ ஒத்துக்கொள்கிறோம்னு சொல்லி இந்த மகேந்திரன் சரியாகத்தான் வாதிட்டார். ஆனால் அப்போ ஜட்ஜ் அங்கேருந்து சொன்னார், சரி சரி, அதுக்காக இன்னொரு நேரத்தை நீங்கள் வீணாக்க தேவையில்லை, நான் தானே தீர்ப்பு கொடுக்கறது, அதனை நான் கருத்தில் கொண்டு வழக்கை விசாரிக்கிறேன் என்று சொன்னோடனே இவர் கதைத்து விட்டு தான் என்னை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார். அப்பொழுது அஷ்ரஃப் காலன்ஸ் என்ற அஷ்ரஃப் அவர்கள் சட்டத்தரணி, அவருக்கு இது கேள்விப்பட்டு ஓடி வருகிறார். அங்கே அவருக்கு என்னையும் தெரியாது, எனக்கும் அவரை தெரியாது, அன்று தான் அவரை சந்திக்கிறேன். வந்து இவரிடம் சொல்லுகிறார், ஒரு பெரிய சதி ஒன்று நடக்கிறது, நீ விட்ரோ பண்ண ஒத்துக்கொள்ள வேணாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் மகேந்திரனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, இந்த ஜட்ஜ் அப்படி செய்ய மாட்டார் என்று. எல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் சொன்னான், இவருக்கு நான் மரண தண்டனை கொடுக்க வேண்டும். ஓ, அவர் சொன்ன வசனத்தை நான் சொல்கிறேன், இவர் ஒரு ஹிந்துவாக இருந்திருந்தால் நான் இவரை மன்னித்து விட்டிருப்பேன், இவர் வடக்கு கிழக்கை சேர்ந்தவராக இருந்தால் அவரை நான் மன்னித்து விட்டிருப்பேன், ஆனால் இவர் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு மலையகத்தை சேர்ந்தவராக இருந்து கொண்டு மற்றவர்கள் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் சொந்தமாக சுயமாக சுய அறிவின் சுயமாக வே இந்த பாதையை தேர்ந்தெடுத்த இவரை நான் மன்னிக்க தயாரில்லை, இவருக்கு நான் மரண தண்டனை கொடுக்க வேண்டும், ஆனால் சட்டத்தில் அது இடமில்லாததால் இவருக்கு உயர்ந்தபட்ச தண்டனையான
இருபது வருட தண்டனை கடவுளிய சென்று தண்டனை வழங்குகிறேன் என்று இருபது வருட சிறை தண்டனையை கொடுத்தான். இது முதலாவது யூனிவர்சிட்டி. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து மலை மக்கள் முன்னணியை உருவாக்கி நானும் சந்திரசேகர் வீட்டு தனோலிங்கம் எல்லாம் திரும்ப உருவாக்க அப்படிப்பட்டோம். அதிலே மூன்று வருடம், மொத்தம் ஏழு வருடம். ஏழு வருடம். அப்போ முதல்ல நீங்கள் நன்னடத்தில் வெளியில் வந்தீங்களா? இல்லை, இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்தது. ஓ, அதில் எல்லாரையுமே விட்டாங்களே, எங்களை மட்டும் விடலை. 28 பேரை வச்சுருந்தாங்க. அந்த 28 பேரை வச்சுருந்ததுக்கு காரணம் நான் தான். என்னை விட பெரிய பயங்கரவாதிகள் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. இந்த காத்தாங்குடி ரொபரி அதில் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் போயிட்டாங்க, புது மன்னிப்பில் போயிட்டாங்க. எங்களை விடலை என்றால் தொண்டமான் எங்களை விட. ஏன்னா அரசியல் பயம், நீங்கள் வெளியில் வந்தால் அரசியல் வேலைகள் செய்வீங்க என்று சொல்லி. மலையத்தை சேர்ந்த எங்களை விடலை, தண்டிக்கப்பட்ட 28-3 பேரை விடலை. மற்றவங்க எல்லாருமே சின்ன சின்ன குற்றவாளிகள், எதுவுமே குற்றம் என்று சொல்லல. சாப்பாடு கொடுத்தது, போஸ்டர் ஓட்டினது, இதுக்காக தண்டனை வாங்கியவர்கள் பத்திருந்தார்கள். அதன் பிறகு அங்கே ஒரு சாகும்வரை உண்ணாவிரதம் நடந்தது. உள்ளுக்குள்ளே அந்த சாகும்வரை உண்ணாவிரதம், அதைக்கு பரலலாக தலவா கலையிலும் நடந்தது எங்களை விடுதலை செய்ய சொல்லு. அது வந்து மாகாணசபை எலெக்ஷன் நேரம், அது இந்திய அரசாங்கத்துக்கும் நெருக்கடியை கொண்டு வந்தது. ஆகவே இந்திய அரசாங்கம் நேரடியாக தலையிட்டது. டிக்ஷித்தும் ரவிசங்கர் சாஸ்திரி, ரவிசங்கரா, டாக்டர் ஜெய்சங்கர், இவர்கள் ரெண்டு பேருமே நேரடியாக தலையிட்டு தான் எங்களை விடுதலை செய்தார்கள். எத்தனை வருஷத்தில் அது? இலங்கை இந்திய ஒப்பந்தம் முடிந்து 15 மாதத்துக்கு பிறகு தான் எங்களை விடுதலை செய்தார்கள். நாங்கள் தான் அந்த கடைசி பேட்ச், அதில் ரிலீஸ் ஆனவங்க. நான் விடுதலை ஆனது ரெண்டாவது தடவை 1994 ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி. அப்பொழுது நாங்கள் மலை மக்கள் முன்னணி உருவாக்கி விட்டு வந்தானே. அப்போ சந்திரிகா எலெக்ஷனில் நிற்கிறோம், வந்த உடனே நாங்கள்லாம் இப்போ விஐபி, அந்த எலெக்ஷனில் நிற்கிறோம். சந்திரசேகர் வெல்றார், வெண்ட உடனே அவர் டிப்யூட்டி மினிஸ்டர் ஆகிறார். ஒரு இன்னொரு தலைகீழான ஒரு மாற்றம். ஏன்னா அது வந்து ஏன்னா சந்திரசேகர்னே உங்களுடைய அந்த கட்சியை விரும்பினார்கள் மக்கள். ஒரு மாற்று வர வேண்டும், தொண்டமானுக்கு எதிரான ஒரு மாற்று வர வேண்டும் இல்லையா? ஒரு விடுதலை, அதாவது ஆயுதமே இல்லாத ஒரு விடுதலை இயக்கம். எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது. நல்லது ஒரு பெரிய எழுச்சி. அப்பா, அந்த வடக்கு கிழக்கில் எப்படி அந்த இயக்கங்களுக்கு ஒரு மரியாதை ஆரம்பத்தில் இருந்ததோ அதே மரியாதை மலைய மக்கள் முன்னே. ஏன்னா அவ்வளவு தூரம் பத்திரிகைகளும் அதை ஊக்குவித்தன, மலையகத்துக்கு ஒரு மாற்று தேவை. ஏனெனில் இப்போ தொண்டமானுடைய கையில் இருந்து மலையகம் மாற வேண்டும், மக்களுக்கான ஒரு எழுச்சி வர வேண்டும் என்கின்ற ஒரு மாற்றுக்காக ஊடகங்களும் முயற்சி செய்தன இல்லையா? அந்த முதலாவது தேர்தலிலே நாங்கள் 3 பேர் போயிருப்போம். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், அந்த நேரம் வாக்குரிமை இருக்கவில்லை இல்லையா, கூட்டம் எங்களுக்கு தான். அதில் கூட்டத்தில் எல்லாரும் சொல்வார்கள், உங்களுக்கு கூட்டம் அதிகம், சிடபிள்யூஸ்க்கு வாக்கு அதிகம். ஏனென்றால் உங்களுடைய கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு வாக்குரிமை கிடையாது. இதுதான் பிரச்சனை. அது முதல் தடவை சந்திரசேகரன் தோத்ததுக்கு அதுதான் பிரதான காரணம். ரெண்டாவது தடவை வாக்குரிமை அப்பொழுதும் பெருசாக இருக்கவில்லை தான். ஆனாலும் அந்த நாங்கள் சிறை போய் வந்த பிறகு இன்னொரு விதமாக மக்கள் எங்களை ஒரு வீர புருஷர்களாக மதித்தது இன்னொரு காரணம். ஒரு எங்களுடைய வாகனம் 1 மைலை கடப்பதற்கு 2-3 மணித்தாலும் செல்லும், அப்படி ஒரு அன்பும் பாசமும் அந்த மக்களிடம் இருந்தது. ஆனால் மலையகத்தில் இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு இல்லையா? அதுக்கு பிறகு எதுவுமே செய்யவில்லை உண்டு. அந்த சந்திரிகா காலத்தில் சந்திரிகாவுக்கு அரசாங்கம் அமைப்பதற்கு 1 ஆசனம் தேவைப்பட்டது. அதை வைத்து நாங்கள் பேரம் பேசினோம். அதன் பயனாக இந்த வீடமைப்பு திட்டம், கிராம சேவகர் நியமனம், இப்படி பல விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அது ஒரு தொடக்கமாக இருந்தது. அது கொஞ்சம் காலம் சென்று தொடங்கியிருக்கலாம், ஆனால் அது ஒரு தொடக்கப்படியாக இருந்தது. நல்லது. உண்மையில் இன்று காதர் மாசனுடைய வாழ்வு அனுபவங்கள், அவருடைய அரசியலின் ஆரம்ப கட்ட வாழ்வு தொடர்பாக இன்று நாம் பேசினோம். மிக நன்றி சார், இந்த உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டோம். ஏன்னா நேரம் போதாது, எனக்கு தெரியும், அது தொடர்ந்து கொண்டே போகும். நன்றி உங்களுக்கு. நான் நினைக்கிறேன் முதல் தடவையாக என்னுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி ஒரு பகிரங்கமாக நான் பேசியிருக்கிறேன். அதை என்னை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வைத்து அதை நீங்கள் செய்ததற்காக உங்களுக்கு நன்றி. செய்வமடுத்த உங்களுக்கும் நன்றி. நல்லது. இதோடு அகக்கண் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.